வணக்கம் இது வார ராசி பலன்கள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கும் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் உங்க சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க முன்பதிவு செய்யுங்க முன்பதிவுக்கான எண்கள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் இன்னொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் ஸ்க்ராலிங்லேயும் வந்துட்டு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது கால் பண்ணி முன்பதிவு பண்ணுங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் பத்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரி இப்போ வைகாசி மாதம் இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் இருக்குது பொதுவாக வைகாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசேஷம் அதாவது விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகவும் எந்த ஒரு அதாவது விடிய விடியலே இல்லாத ஒரு குடும்பத்திற்கு கூட விடியலே இல்லாத ஒரு தொழிலுக்கு கூட விடியலே இல்லாத மனிதனுக்கு கூட விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுடைய திருப்பாதத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் விடிவு கிடைக்கும் அல்லது விடிவு கிடை கிடைப்பதற்குண்டான வழிவகையாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த விசாக நட்சத்திரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த விசாக நட்சத்திரம் வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்துக்கு மாத மாதம் விசாக நட்சத்திரம் வந்துகிட்டு கூட வைகாசி விசாகத்துக்கு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் விசாகத்தன்று வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமார் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கோ அல்லது அரச கோலத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டி கோலத்திலும் அரச கோலத்திலும் காட்சி தருகின்ற அருள் பாலிக்கின்ற பழனிமலை பழனி தண்டாயுதபாணி பழனிமலை முருகர் கோயிலுக்கோ சென்று வரக்கூடிய பாக்கியம் இருந்ததோ நல்லது அந்த மாதிரி போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகர் படத்துக்கு வந்து மாலை சந்தனம் விபூதி வச்சு ஏதாவது ஒரு புஷ்பம் சாத்தி மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகாசு விசாகம் அப்படிங்கிறத விட இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்கிற ஏழு நாட்களில் நான்கு நாட்கள் வந்து நல்ல முகூர்த்த நாட்களாக நல்ல நாட்களாக சுப நாட்களாக எல்லோருக்குமே உகந்த நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை அதாவது அதாவது இங்கிலி ஆங்கில மாதம் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்றாம் தேதி என்றே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தமாக இருக்குது அதாவது அதாவது தமிழ் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த முகூர்த்தம் வந்து இடையில முகூர்த்தம் இருந்தால் கூட இந்த வைகாசி பத்தொம்பதில் வரக்கூடிய முகூர்த்தம் வளர்புற முகூர்த்தம் அக்கிணி நட்சத்திரம் இல்லாத ஒரு நல்ல முகூர்த்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது திங்கட்கிழமை நாளில் அதனால் இந்த முகூர்த்தத்தில் வந்து எந்த ஒரு விஷயம் விவாகமாக இருந்தாலும் சரி விவாகம் பொருத்தம் பார்க்கறதா இருந்தாலும் சரி அது விவாக சம்மந்தப்பட்ட பேச்சுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி பொதுவாகவே சுபகாரியங்களுக்கு உண்டான நாளாக இந்த திங்கட்கிழமை இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிணக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி இருவருமே ஒரே கருத்தை சொல்கிறதா இருந்தால் கூட தேவையில்லாத வாக்குவாதம் வரும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் உள்ள அவங்க வந்து இந்த ஏகாதசி தேதி என்றைக்கு வந்து விரதம் இருந்தாலோ இல்லாவிட்டாலும் ஏதாவது உரையில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிவன் கோயிலுக்கு போகிறது பெருமாள் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியாத சூழலில் வீட்டில் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிக்கிறது சிவபெருமானை நினச்சி இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்ல இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி மூணாம் தேதி அதாவது ஆறாவது மாதம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் கிழமை வாஸ்து நாளாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு வீடை கட்டலாம்னு நினைச்சிட்டு இருப்போம் அந்த வீட்டுக்குண்டான மனை வாங்குறதோ அல்லது மனைக்கு வந்து வாஸ்து பூச்சை போடுறதோ இதுவெல்லாம் வந்து புதன்கிழமை அருமையான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழியை கேட்டிருப்போம் அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த வாரம் புதன்கிழமை வந்து வாஸ்து நாளாக இருக்கிறது ஒரு சிறப்பு பிரதோஷ நாளாகவும் எவ்வளவோ தோஷம் வந்துட்டுருக்கலாம் அந்த அந்த பிரதோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த தனிக்கு பிரதோஷம் இருந்துகிட்ருக்குது சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் நந்தி பகவானை வந்து நம்ம மனசில் நினச்சி சிவன் கோயிலுக்கு போக முடியாதவங்க நந்தி பகவானை மனசில் நினச்சி வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் இதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுப அதாவது சுப முகூர்த்தம் பிரதோஷம் வாஸ்து இந்த மாதிரி மூன்று அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த புதன்கிழமை அன்றைக்கி வந்து எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் தள்ளி வைக்காமல் முன்னுக்கு நின்று நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது எல்லோருக்குமே அதாவது பொதுவாகவே நமக்கு வந்து கோச்சாரம் சரியில்லை அல்லது வேறு வகையிலே தடை இருந்துட்டு இருக்குது நம்ம முயற்சி எடுத்தால் கைகூட அப்படின்னு பல்வேறு வகையான ஒரு சிக்கலில் உள்ளவங்க வந்து இந்த புதன்கிழமை எடுக்கிற காரியத்தில் வந்து ஓரளவு அளவாவது வெற்றி அடைய முடியும் அதுவே உங்களுடைய ஜுய ஜாதகத்தில் வந்து அதாவது மற்ற கிரகங்களை சாதகம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வாரம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அருமையான அமைப்பாக இருந்துட்டு இருக்குது இந்த வைகாசியில் இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான தொல்லைகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இதுவெல்லாம் வந்து தானாகவே விலகக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பௌர்ணமி இருந்துட்டு இருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமை வர்றதுனால பெண்களுக்கு எந்த பெண்ணுக்கு கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குதோ கணவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அளவுக்கு இந்த பௌர்ணமி தீதி என்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் குடும்பத்தில் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் பௌர்ணமி என்று மாலை நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து நிலா விளைச்சத்தில் சாப்பாடு சாப்பிட்றது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி சாப்பாடு சாப்பிடும் பொழுது பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வாசிக்க இந்த மாதிரியான பலன்கள் வரக்கூடிய வாரத்தில் இருக்கும் மேச ராசியை பொறுத்த அளவுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால பெரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் கூட மனசு ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மன ஒற்றுமை கிடைக்கக்கூடியது பண தட்டுப்பாடு நீங்கக்கூடிய அமைப்புகளில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தை ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இந்த ஜீவனஸ்தானம் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உத்தியோகமே பரிபோகிற மாதிரி இருந்துகிட்ருக்குதே நமக்கு நிலையான உத்தியோகம் அமையமாங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக நிலையான உத்தியோகம் மற்றவர்களுக்கு வந்து பதவி பரிவோகக்கூடிய சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு நிலையான உத்தியோகம் அமையும் அப்படி ஒரு கால் வந்து உங்களுக்கு பதவி பரிவோகக்கூடிய உத்தியோகம் வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொந்த தொழில் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் நிச்சயமாக பலிதமாகும் தொழிலே ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் லாபம் எதிர்பார்த்த தொழில் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது நீண்ட நாள் நோய் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடியது மனபயம் ஆள் மனசு இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்கால பயம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்ற இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை யோசிக்காமல் பி அதாவது பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முன் யோசனையோடு நீங்கள் அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த வாரம் முன்னேற்றமான வாரமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்பது மனசில் வச்சு முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமான வளர்ச்சியை இந்த வாரம் சந்திக்க முடியும் மேச ராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அடுத்ததாக ரிசபர் ராசி இதய இயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய வாரத்தில் கிடைக்கும் சார் ரிசபர் ராசியை பொறுத்தளவுக்கு நியாயமான உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப் போகுது ஏன்னால் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றுக்கிறது சிறப்பு சுகஸ்தான அதிபதி சூரிய பகவானும் ஜென்ம ராசியில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கிறது அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைச்சிட்ருக்கிறது அரசாங்க வகையில் பதவி உயர்வு கிடைக்கிறது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதுவெல்லாம் இந்த வாரம் தாராளமாகவே நடக்கும் பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய அளவுக்கு இந்த வாரம் சகாயமான வகையில் அமையும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதா இருக்கிறதுனால மருத்துவ சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஓரளவு குறையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் உத்தியோகமே இல்ல தொழிலே இல்லை எப்படி தன வரவு வரும் அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு கூட உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கூட தொழில் இல்லாதவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் நியாயமான வகையில் பண வரவு கிடைச்சிக்கிட்டு இருக்குது யாரும் மறுக்க முடியாது அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக ரிசபராசிக்கு இந்த வாரம் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் முற்போக்கு சிந்தனையோடு முதியவங்க சொன்ன அதையும் அதாவது பெரியவங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை வந்து பயனுள்ள வாரமா அப்படிங்கிறத விட பணமுள்ள வாரமாக பயன்படுத்திக்க முடியும் ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு அடுத்து மிதன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டத்துக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சமூகம் இருக்கிற நிலைமைக்கு நாடு இருக்கிற நிலைமைக்கு உலகம் இருக்கிற நிலைமைக்கு எல்லா பக்கம் பணம் சேருமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக கஷ்டப்படும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ராக அழகு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது நம்ம நிறைய முயற்சி எடுப்போம் எவ்வளவு முயற்சி இருந்தாலும் எவ்வளவு தான் கடினமான உழைப்பு இருந்தாலும் அதற்கு ஓரளவு காசு பணம் சேரக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தா உழைப்பே இல்லாமல் தன்னுடைய முன் யோசனையை முன் அதை சுய புத்தியை பயன்படுத்தி திடீர்னு லாபம் சேர்க்கக்கூடிய சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தன்னை ஈடுபடுத்தி திடீர் லாபங்கள் சந்திக்கக்கூடிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி இருந்துகிட்டு இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது நல்லது குடும்பத்துல பெண்கள் மூலமாகவே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் முன்பின் தெரியாத தொழில் அல்லது வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டம ஸ்தானத்துல வந்து பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன்னை விட வயது குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி தன்னை விட வந்து ஏழ்மையா இருந்தாலும் சரி தனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க மூலமாக கூட நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமா தான் மிதின ராசிக்கு இந்த வாரம் அமையுது அடுத்தது கடக ராசி வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சிம்ம ராசியில் சந்திரன் இருந்தது அப்படின்னா சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்லுவாங்க அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கு இந்த வாரத்தில் வந்து இந்த காலங்களில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது அந்த விதி வந்து இந்த வாரத்தில் வந்து அப்படியே பிசகாமல் உங்களுக்கு பலன் தடக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வயதை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு தடை எல்லாம் இந்த வாரத்தில் வந்து நல்ல சூழல் ஏற்படக்கூடிய நல்ல திருமண சம்பந்தப்பட்ட பந்தம் ஏற்படக்கூடிய நல்ல இடத்துல வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகள் உள்ளவங்க கூட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வம்சம் தலைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே காதல் திருமணம் செஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மோதல்களில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய வம்சத்தில் தான் வந்து தனித்து நின்று ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த எண்ணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விட அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகார பயம் அதிகார பலம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத கண்டங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ வீலரில் போகும் பொழுதோ அல்லது வேறு வகையான வகையில் வந்து பார்த்திங்கன்்னா இந்த சைலன்ஸ் வந்து வைக்கிறது அல்லது வீட்டில் வந்து மெழுகு வர்த்தியோ தீபமோ எரியும் பொழுது தேவையில்லாமல் கைப்பட்டு ஒரு தழும்பு ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே எந்த நேரமுமே கவனமாக இருக்கிறது கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க சார் சிம்ம ராசியை சேர்ந்த அளவுக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது ஜென்ம ராசியில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு மனோதைரியம் இந்த வாரம் இருக்கும் பெண்களாக இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அடி மனதில் தெளிவும் உங்களுடைய முகத்தில் வந்து பொழிவும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் யோசனைகள் வெளிப்படும் எதிர்காலத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம தனித்தன்மையோடு வளம் வர முடியும் நல்ல முறையில் வாழ்ந்து காட்ட முடியும்

சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத ஏதோ வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கச்சேரி ஏறக்கூடிய கச்சேரி அப்படின்னா சாஸ்திர ரீதியாக நீதிமன்றம் போகக்கூடிய அல்லது காவல் நிலையம் செல்லக்கூடிய பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் உச்சத்தில் உள்ளவங்களை பார்த்து அச்சம் கொள்ளாமல் உங்களுடைய முயற்சியில் வந்து நீங்கள் கைவிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தாமதமான காரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாரமாக கன்னிராசிக்கு இந்த வாரம் ஆரம்பிக்குது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும் சுப விரயம் அதிகரிக்கும் ஒரு பூமி வாங்குறது இடம் வாங்குறதுல இந்த வாரத்தில் வந்து நல்லாவே நடந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சகாயமான வகையில் பூமி கிடைக்கிறது சகாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது யாருக்கு அந்த பூமி அல்லது மனை இருக்குதோ அவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு தேவையில்லாத பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் அப்போது அந்த பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விலைக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சகாயமாக கிடைக்கக்கூடிய அதாவது கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் பணம் கிடைக்க கூடியது மாதம் மாதம் கொஞ்சம் கட்டுற மாதிரி பணம் கிடைக்கும் போது கட்டுற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் குருபகவான் சனி பகவான் சேர்ந்து கோடீஸ்வரரி யோகத்தோட இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த விலங்குங்களில் விலகும் அப்போது அந்த ப விலங்கு விலங்குகிறதுக்கப்புறம் அந்த பூமியை விற்கிறோம் பொழுது நம்ம சொந்த ஊரில் வந்து பெரிய பூமி வாங்கக்கூடியது அது சொந்த வீடு வாங்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தானாகவே விளக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு மனை வாங்குறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கடன் உதவி அப்படிங்கிறது வங்கியில் தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய நம்ம திருப்பி கட்டுறோம் கட்டாத ரெண்டாவது பிரச்சனை இருந்து கூட உங்களுக்கு சலுகையாக வீடு தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடிய சூழல் இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் உணவு சம்மந்தப்பட்ட பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்க உணவு பொருள் விற்பனை விற்பனை வங்க பால் மற்றும் மளிகை பொருள் விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து அதிகபட்சமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உபகாரம் செய்தவனுக்குத்தான் பரிகாரம் பலன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சு செயல்படுவது நல்லது நேர்களே வார ராசி பலன்களை இருக்கோம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த எண்ணை கால் பண்ணி முன்பதிவு செய்யுங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் அடுத்ததாக வார ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து அந்த முயற்சிக்கான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஏன்னா துளாராசியை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தந்துகிட்ருக்குது ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கஷ்ட காலங்கள் எல்லாம் விலகும் அதே அஷ்டமஸ்தானத்தில் வந்து லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத விஷயங்கள் தானாக விலகக்கூடிய வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால என்ன பணம் கிடச்சா கூட மனசுக்கு நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிம்மதியான வகையில் நிதி சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் அதே பாக்கிய ஸ்தானாதிபதி அமர்ந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருந்தாலும் அதாவது காடு வருஷம் மட்டும்தான் பலன் தரும் கட்டிட வேலை மட்டும்தான் பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து கண்டிப்பாக நேர்மையோடு செயல்பட்டு நேர்த்தியாக வகையில் பணம் சேரும் அதே சமயத்தில் கீர்த்தி அப்படிங்கிற புகழ் சேரக்கூடிய வாரமாக துளராசிக்கு இந்த வாரம் அமையுது அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வேண்டி இருக்கிறதுனால அதாவது எந்த இடத்துல துணிவாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் துணிவாக இருப்பீங்க எந்த நேரத்தில் பணிவை கடைப்பிடிக்கணுமோ அந்த நேரத்தில் பணிவை கடைப்பிடிப்பீங்க அந்த மாதிரி துணிவும் பணிவும் இரண்டற கலந்து சாதுரியமான செயல்பாடுகளால் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த வாரத்தில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்கிறது நல்லது மு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாகவே துலாராசிக்கர் இந்த வாரம் வந்து ராமர் பச்சை அப்படிங்கிற வர்ணத்தை வந்து பயன்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்ததா விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு சார் ஆபரண சேர்க்கை அதாவது தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாரம் இந்த வாரமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோருமே தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு இருந்தால் கூட விருச்சிக ராசியை அளவுக்கு வீட்டுக்கு தங்கம் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வாரம் சந்திக்க முடியும் அல்லது அடக வச்ச தங்க நகையாவது மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அதே சமயத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த வாரம் திருமண

அளவுக்கு ஆர்டர் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன துக்கோடா கம்பெனிகள் ஆர்டர் எடுத்து செய்கிறத விட பெரிய பெரிய கம்பெனிகளிலிருந்து பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் தடைப்பட்ட அந்த காரியங்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து தடை இல்லாமல் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டவசமான வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத மனோபயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அல்லது இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா இதை ஆரம்பித்தா நல்லது நடக்கும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தேவையில்லாத மனோபயம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மனோபயம் வந்து விலகிறதுக்காக ஸ்ரீ லட்சுமி நாராயணசாமி வழிபாடு வச்சுக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அம்மாவிடம் மட்டும் தான் ஆதாயம் இல்லாத ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மாவே இருக்காமல் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அடுத்தது தனுஷு ராசி நீர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு சார் தனுஷ் ராசியை பொறுத்த அளவுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பா வாரமாக இந்த வாரம் அமையுது நமக்கு வாகனமே இல்லை அப்படின்னா சொந்த வாகனம் வாங்கணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சி இருந்தது அப்படின்னா அந்த முயற்சி இந்த வாரத்தில் பலிதமாகும் ஏற்கனவே வாகனம் இருந்தது அப்படின்னா கூட அந்த வாகனத்தை வந்து நம்ம மாற்றி புதிய வாகனம் அதாவது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் இருக்குது அது நல்ல வாகனமாக இருந்துகிட்ருக்குது ஆடம்பர வாகனமாக தான் இருக்குது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சிறு பிரச்சனை இல்லை ஊரடங்கு பிரச்சனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் அது திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எப்படி பார்த்தாலும் வாகன வகையில் யோகம் கிடைக்கக்கூடிய வேண்டியதாக இருந்துகிட்டு வாடகை சம்மந்தப்பட்ட கார் ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு இது அமைப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது தன்னுடைய தொழிலை வந்து மீண்டும் நடத்தக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது ஏற்கனவே காருக்கு வாங்கி கடன் தொகையை கட்டக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கும் சகாயமான வகையில் மாமனோ மச்சானோ அல்லது வேறு வகையில் அண்ணன் தம்பியோ இந்த மாதிரி தாயார் வழி உறவுகளோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய வாரமாக நாங்கள் இருக்கிற கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்லக்கூடிய வாரமாக அந்த ஆறுதல் கூட வெறுமனே வாய் ஆறுதலாக இல்லாமல் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து அப்பட்டமாக உதவக்கூடிய வாரமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையுது திட்டம் போட்டு உழைச்சாத்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை மனசில் நிறுத்தி நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி பட்டங்களை சந்திக்க முடியும் சார் அடுத்ததான் மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு தொலைநோக்கு சிந்தனை அதாவது எதிர்கால சிந்தனைகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் இப்போதைக்கு நம்ம குடும்பம் நடத்தணும் இப்போதைக்கு தொழில் பண்ணுறோம் இப்போதைக்கு வியாபாரம் பண்ணுறோம் இப்போதைக்கு உத்தியோகம் போகிறோம் அப்படிங்கிறத விட எதிர்காலத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நம்ம குடும்பம் நடத்தணும் அல்லது தொழில் பண்ணணும் அல்லது வியாபாரம் செய்யணும் அல்லது எந்த ஒரு அமைப்பில் நம்ம வந்து கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான பார்வை இந்த அதுக்குண்டான யோசனை அதற்கான தெளிவுகள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால வார ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத தடைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் தேவையில்லாத மனோபயம் உங்களுக்கு நீங்களே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து செவ்வாய் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எழுற மாதிரி அதாவது புள்ளி பதுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சிரமமாகவோ அல்லது மூன்றாம் நாள் சிரமமாக இருந்தால் கூட மூன்று நாட்களுக்கு மேலாக அந்த சிரமம் கூட சிகரமாக மாறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாக மகர ராசியை பொறுத்தளவுக்கு கஷ்ட மற்ற ஜீவனம் பண்ணுறவங்களுக்கு வந்து கடுமையான உழைக்கிறவங்களுக்கு வந்து திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இருக்கிற தொழிலில் வந்து லாபம் இல்லையே இருக்கிற தொழிலை நடத்த முடியுமா தொழிலே இல்லாமல் தொழில் மாதிரி செஞ்சுட்டுருக்கிறோமே அப்படிங்கிற கவலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்திற்கு நல்லது ஒரு வடிவம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிகிட்டு இருக்கும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நெளிவு சுழிவோடு நம்ம நடந்துக்கிட்டு தான் தொழில் செய்யணும் கிடையாதுங்க அதிகாரமான பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கு அப்பட்டமான வருமானங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கோம் அதாவது இந்த தொழிலுக்கு இந்த பொருளுக்கு இந்த கடையை தேடி போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் பொதுமக்களுக்கு வரக்கூடிய சமூகத்தில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரமும் உங்களுடைய அந்த பொருள் சம்பந்தப்பட்ட பார்வையும் இந்த வாரம் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குடும்பத்தில் அப்பாவுக்கு திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையதோ திடீர்னு வந்து மூத்த பெண் குழந்தைகள் வந்து உங்களுடைய தொழிலை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ உத்தியோகத்தை பத்தியோ எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட வாயில் வரக்கூடிய ஒரு சில பேச்சுக்கள் உங்களுடைய எதிர்கால விஷயங்களை எடுத்து நிறுத்தக்கூடிய கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத சிரமங்களை தேவையில்லாத விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பாக சொல்லாக இந்த மூத்த குழந்தையோட சொல்லு இந்த வாரம் அமைச்சிகிட்டு அதனால் குடும்பத்தில் யார் எதேச்சியாக எது பேசினாலும் அந்த பேச்சுக்களை காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நடந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே சமூகத்திலேயே ஆகட்டும் நண்பர்களாகட்டும் பொருத்தமாக பொய் பேசுகிறவங்கள திருத்த முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் அதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு கடுமையான முயற்சி செய்யும் பொழுது இந்த வாரம் பெருமையான வாரமாக அமையும் அடுத்ததா கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டி அதிர்ஷ்டங்களையும் சிகரங்களையும் சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது அதாவது ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மன சந்தோஷம் மிகுதியாகும் கணவனை பற்றி மனைவி புரிஞ்சுக்கிறாங்க மனவை மனைவியை பற்றி கணவர் புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் மரியாதையோடு அன்பு செலுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைப்பட்ட வீடு அல்லது மனை வாங்க கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் வந்து நடந்தேறும் அதற்கு அட்வான்ஸாவது கொடுப்பாங்க சில பேர் எனக்கு முழு தொகையும் இல்லை இருக்கிற கஷ்டத்தில் என்கிட்ட காசு கிடையாது இருக்கிற கஷ்டத்தில் வீட்டு வாடகை கொடுத்தாலே போதும் நானும்ங்க சொந்த வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற கவலையில் இருந்தால் கூட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது நண்பன் செய்ய முடியாததை கூட நவகிரகம் செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த வாரம் நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு நீங்கள் ஒட்டுமொத்தமாக காசு கொடுத்து வாங்காமல் இருந்தால் கூட அந்த புதிய வீடு வாங்கிறதுக்குண்டான ஏதாவது ஒரு அட்வான்ஸ் துணை அதாவது முன்பணமாக செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக அதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைபட்ட திருமணங்கள் நடந்தேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட ஏற்கனவே திருமணம் அதை மனமாகி பிரிந்த குடும்பங்களுக்கு கூட மன மனமாகி பிரிந்தவர்களுக்கு கூட நல்ல மனம் அமையக்கூடிய நல்ல திருமணம் வாய்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கு மேலே விரய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால விரயம் அப்படிங்கிறது சுபவிரயமாக தான் இருக்கும் வீடு அல்லது வாகனம் அல்லது அசையா சொத்துக்கள் மீது வந்து சுபவிரயமாகிறது அல்லது இருக்கிற வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடன் கிடைக்கக்கூடிய சகாயமான வகையில் கடன் கிடைக்கக்கூடியது அல்லது இருக்கிற கடனை திடீர்னு அடைக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே டிராவல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டுருக்குது கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை வீணடிக்காமல் முயற்சி செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும் நிறைவா நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது சார் வரக்கூடிய வாரத்தில் மீனராசியை பொறுத்தளவுக்கு எதிரிகளை கூட நண்பர்களாக்கி மிகப்பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைது அதாவது எதிரியாகவே இருந்தால் கூட அந்த எதிரிகளை உதிரியாக்குது அப்படிங்கிறத விட அந்த எதிரிகளை வந்து நண்பர்களாக்க கூடிய ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உங்களுடைய சக்தியையும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய கௌரவத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சாதாரணமாக சந்தையில் ஆடு விற்கிறவங்க மாடு விற்கிறவங்க கால்நடை தீவனம் வைக்கிறவங்க பொதுவாகவே இந்த வளர்ப்பு கோழி சம்பந்தப்பட்ட கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க முட்டை வியாபாரம் இந்த இந்த மாதிரி ஒரு வந்து நிரந்தரமான நிலையான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வருமானத்தை வாய்ப்புகளையும் அதன் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பத்துக்கு வெகுமான மிகுதியாக கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் பயப்பட வேண்டாம் லாபஸ்தானத்தில் அதிபதி குரு பகவான் பெற்றால் கூட நீச்ச பங்க ராஜயத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்க மூலமாக நட்பு கிடைக்கும் அந்த எதிரிகள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் எதிரியே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் பிடிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத விட எதிர்காலத்தில் எந்த மாதிரியான கல்வியை எந்த மாதிரியான லாபத்தோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து தனிச்சிறப்போடு வாழ முடியும் அப்படிங்கிற தகுதியும் அதற்கான எண்ணங்களும் அதற்கான ஒரு விதிமுறைகளும் தனக்கு தானாகவே வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் பண வரவும் பக்குவமும் நிறைந்த இந்த வாரத்தில் பதமான வார்த்தைகளை இதன்மாக இதமாக பயன்படுத்தி பண வரவுகளை மேம்படுத்திக்கிறது நல்லது நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு இந்த எண்ணெய் கால் பண்ணுங்கள் முன்பதிவு பண்ணுங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் அரங்கத்துக்கு வந்து நிறைய நேர்களுக்காக நீங்கள் உங்களுடைய வார பலன்களை சொன்னீங்க நீங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனையாக சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்